தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமன். குணமளிக்கு வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே அன்புறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பிப்ரவரி 4ஆம் தேதி இன்று புனித அருளானந்தேயர் திருவிழா. மரவ நாட்டு மாணிக்கமான அருளானந்தர் 1647 மார்ச் முதல் நாள் போர்ச்சுகல் நாட்டின் லிஸ்பன் நகரில் பிறந்தார். சல்வதோர் தே பிரிட்டோ மற்றும் டோனா பிரிட்டோ என்ற பெற்றோரின் கடைசி குழந்தை இவர். யோவான் ஹெக்டர் தே பிரிட்டோ என்ற திருமுழுக்கு பெயருடைய இவர் பிறந்த அன்றே இனி பிழைக்க மாட்டார் என்று மருத்துவர்கள் கைவிரித்ததால் அப்போதே திருமுழுக்கு பெற்றார். தந்தை பிரேசில் ஆளுநராக பணியாற்றிய போது கொலை செய்யப்பட்டதால் 4 வயதிலிருந்தே தாயின் செல்லப்பிள்ளையானார். 9 வயது முதல் இளவரசன் பெத்ரோவின் தோழனாக அரண்மனையிலே வளர்ந்தார். 11 வயதில் மீண்டும் நோயிற்ற போது தமது மகன் நல்லபடியாக சுகம் பெற்று எழுந்தால் இயேசபை துறவிகள் அணியும் அங்கியை ஓராண்டு அணியச் செய்வதாக தாய் புனித சவேரியாரிடம் நேர்ச்சி வைத்தார். பிரிட்டோ நலமானார். சேசபை உடவிலேயே ஓராண்டு தெரிந்தவர் இயேசபையிலே சேர வேண்டும் என்று ஆவல் கொண்டார். அன்னையின் ஆசியுடன் 1662 டிசம்பர் 17 இயேசபையில் சேர்ந்து பயிற்சி பெற்றார். 1664 டிசம்பர் 25 முதல் வார்த்தை பாட்டை கொடுத்தார். பிறகு எவோரா நகர் சென்று இலக்கியம் பயின்ற பிரிட்டோ மெய்யியல் மற்றும் ஏரியல் கற்க கோயம்பரா சென்றார். அங்கே 7 ஆண்டுகள் படித்தபோது மதுரா மிஷனிலிருந்து பணியாற்றிவிட்டு தாய்நாடு திரும்பிய பல்தசார் தே கோஸ்தாவின் பயண அனுபவங்கள் மீது ஈர்க்கப்பெற்றார். புனித சவேரியார் போல தானும் இந்தியா சென்று பணிபுரிய வேண்டும் என்று முடிவெடுத்தார். அதன்படி 1673 மார்ச் 25 அன்று கப்பலில் புறப்பட்டார். பாய்மர கப்பல் என்பதால் நடுக்கடலில் வந்தபோது காற்றின்றி கப்பல் நின்றுவிட்டது. வெயில் அதிகமாக அடித்ததால் இருந்த உணவுப் பொருட்களும் தண்ணீரும் கெட்டு போய்விட்டன. பலர் இறந்தார்கள். அப்போது பிரிட்டோ எல்லாரையும் ஜெபிக்க அழைத்தார். இவரின் ஜெபத்தை இறைவன் கேட்க காற்று வீசியது. கப்பல் கோவா வந்தடைந்தது. தமது பெயரை அருளானந்தர் என்று மாற்றிக்கொண்டு செஞ்சி நாட்டைச் சேர்ந்த சிதம்பரத்துக்கு அருகிலிருந்த கொலை பணித்தளத்தில் பணியை ஆரம்பித்தார். தமது நடை உடை உணவு பழக்க வழக்கங்கள் அனைத்திலும் எளியவர்களை தேடும் பண்டார குருக்கள் போல வாழ்ந்தார். தத்துவாஞ்சேரி சிறுகடம்பனூர் கூத்தூர் கரையாம்பட்டி வடக்கன்குளம் பகுதியில் பணியாற்றிய பிறகு மதுரை மண்டல தலைவராக அருளானந்தையர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் சிறு பகுதிகளாக உள்ளடக்கிய மரவ நாட்டின் எல்லை பகுதியில் 5/5/1686 பணியை ஆரம்பித்தார். அப்பகுதியில் ஆட்சி செய்தவர்கள் சேதுபதி அரசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சேதுபதியின் அமைச்சரவையில் குமாரப்பா பிள்ளை என்பவர் இருந்தார். அவர் அருளானந்தருடைய வாழ்க்கை முறையோ ஏழைகளோடு ஒன்றுபட்டு வாழ்வதையோ நற்செய்தி அறிவிப்பதையோ இயேசு பற்றி போதிப்பையோ அவர் வெறுத்தார். எனவே அருளானந்தரை கொலை செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்து அவரை கைது செய்தார். மிக கொடூரமாக அடித்தார். காரி துப்பினார். வெற்றுடம்புடன் பாறையில் உருட்டினார். தலையிலாக கட்டி கிணற்று நீருக்குள் அமிழ்த்தி எடுத்தான். பிறகு கொலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளிலும் தீவிரம் காட்டினார். அதற்கிடையில் ராமநாதபுர அரசன் சேதுபதி இடமிருந்து அழைப்பு வந்ததால் குமாரபிள்ளை ராமநாதபுரத்துக்கு சென்றார். அருளானந்தர் விடுதலையானார். 1686 மீண்டும் தாய்நாடு சென்ற அருளானந்தர் தமது தாயையும் நண்பரையும் 14 ஆண்டுகள் கழித்து பார்த்தார். மனமகிழ்ந்தார். பல தடைகளை மீறி மீண்டும் இந்தியா திரும்பினார். மரவ நாட்டின் உட்பகுதிக்கே வந்து பணியாற்ற ஆரம்பித்தார். சேதுபதியின் கீழ் இருந்த
சிற்றரசர்களில் ஒருவர் தடியத்தேவர் என்பவர். இவருக்கு 5 மனைவிகள். ஒரு கொடிய நோயிற்றார், என்ன செய்தும் குணமாகவில்லை. எனவே அருளானந்தரிடம் ஆள் அனுப்பினார். அருளானந்தர் தம் சீடர்களுள் ஒருவரான சிலுவை நாயக்கரை அனுப்பி ஜெபம் செய்ய சொன்னார். அதன் பிறகு நலமடைய ஆரம்பித்த தடியத்தேவர் முற்றிலுமாக குணமானார். கிறிஸ்துவ மறையில் சேர விரும்பினார். அதற்கு அருளானந்தர் சொன்னார், உமக்கு 5 மனைவிகள் இருக்கிறார்கள், அது ஒரு பெரிய தடை. ஆகவே முதல் மனைவியை வைத்துக்கொண்டு மற்றவர்களை நான் விலக்கி விடுங்கள், நீங்கள் கிறிஸ்துவராகலாம் என்று சொன்னார். 5 மனைவியாக கடலாயி சேதுபதியின் தங்கை மகள். இந்த 5 மனைவி கடலாயி சேதுபதி அரசனுடைய தங்கையினுடைய மகள். எனவே பிரச்சனை பெரிதானது. வெகுண்டுழுந்த அரசன் அருளானந்தருக்கு மரண தண்டனை விதித்தான். காவலர்கள் அருளானந்தரை மிகுந்த துயரத்திற்கு ஆளாக்கி இழுத்து கொண்டு ஓரியூர் மணல் திட்டுக்கு வந்தார்கள். அங்கே 1693 பிப்ரவரி 4 தலையை வெட்டி கொலை செய்தார்கள். திருத்தந்தை 9 அத்திநாதர் 1853 August 21 அன்று அருளானந்தரை அருளாளராக அறிவித்தார். திருத்தந்தை 12 அத்திநாதர் 1947 June 22 அன்று புனிதராக அருளானந்தரை உயர்த்தினார். பிறந்தவர்களே, அருளானந்தருக்கும் செவேரியாருக்கும் உள்ள சில வித்தியாசங்கள். செவேரியார் 1506 பிறந்தார். 141 வருடங்களுக்கு பிறகு 1647 பிரிட்டோ பிறந்தார். செவேரியார் 1541 கப்பலில் லிஸ்பனிலிருந்து இந்தியாவுக்கு புறப்படுகிறார். பிரிட்டோ 1673 அதே லிஸ்பனிலிருந்து இந்தியாவுக்கு கிளம்புகிறார். 132 ஆண்டுகளுக்கு பிறகு செவேரியார் 1552 இறக்கின்றார். அருளானந்தரோ 1693 தலைவெட்டப்படுகிறார். செவேரியார் 46 வயதில் இறக்கிறார். அருளானந்தரும் சரியாக 46 வயதில் இறக்கிறார். இன்றைக்கும் அந்த ஓரியூர் செம்மண்ணாக காட்சியளிக்கிறது. ஓரியூர் புனிதத்தலத்துக்கு செல்கின்ற மக்கள் எல்லாம் அந்த காட்சியை காணலாம். எப்படி வேத சாட்சியானார் என்பதற்கு அங்கே எல்லாம் வரைபடங்கள் இருக்கின்றன. அதில் சிறப்பு, நான் என்னுடைய குருத்துவாரின் பொழிவுக்கு முன்னதாக தியாகோன் பட்டத்தை இந்த ஓரியூர் புனிதத்தலத்தில் தான் பெற்றேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. ஆகவே அருளானந்தருடைய ஆற்றலையும் புனிதத்தையும் வல்லமையும் புதுமைகளையும் பெற்ற மதுரை மறைமாவட்டத்தையும் சிவகங்கை மறைமாவட்டத்தையும் சேசபை குருக்களையும் நினைவுகூர்ந்து அவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் அற்புதத்தின் கடவுள். அவர் வழியாக இன்னும் அநேக கோடி மக்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஜெயிப்போமா. அப்பா தந்தையே, திருச்சபையின் வரலாற்றிலே அநேக வேத சாட்சிகளை நீர் உருவாக்கி கொண்டே இருக்கிறீர். நீர் சொல்வது போல உலகம் என்பது பலிபீடம், நான் தான் முதல் பலிப்பொருள், அதன் பிறகு உலகம் முடிகின்றவரை இப்படிப்பட்டவர்கள் பலியாகி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னீர். அந்த பலியை நிறைவேற்றிய அருளானந்தரை ஆசீர்வதிப்பீராக. அவர் பெயர் தாங்கியவர்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. உமது ஆற்றல் வழிபடட்டும் ஆண்டவரே. எல்லா தீமைகளும் அற்று போவதாக. அந்த அருளானந்தர் வழியாக எல்லா பிள்ளைகளுக்கும் உமது கருணையும் இரக்கமும் கிடைக்கட்டும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா உம்முடைய பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.